டியூப் தமிழ் வணக்கம். மனித உரிமை கவுன்சிலில் நேற்று பெலாருஸ் நாட்டிற்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தீர்மானம் மனித உரிமைகளை இழந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இனங்கள் மனித உரிமை கவுன்சிலை எப்படி பாவிக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாக இருக்கின்றது. பெலாருஸ் நாடு என்பது ரஷ்ய அதிபரனுடைய நண்பராகிய அலெக்சாண்டர் லிட்வின்ஸ்கோ என்பவருடைய சர்வாதிகார ஆட்சியில் கடந்த 26 வருடங்களாக துயர் சுமந்து வருகின்றது. இவரை ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி என்று வர்ணிப்பது வரையானது பழைய கதை. இப்பொழுது இவருக்கு எதிராக ஸ்வெட்லனா டிக்னோவ்காயா என்கின்ற பெண்மணி வெகுண்டெழுந்து இவருடன் தேர்தலிலும் போட்டியிட்டு இப்பொழுது அந்த நாட்டில் இருக்க முடியாமல் அயல் நாடாகிய லித்துவேனியாவிற்கு வந்திருக்கின்றார். நேற்று வெள்ளி மனித உரிமை கவுன்சிலில் இவர் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசினார். அத்தருணம் அவருடைய பேச்சை இடைமறிப்பதற்கு பெலாருஸ் நாடு முயற்சி எடுத்ததாக கூறப்படுகின்றது. இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை கேட்டு மனித உரிமை கவுன்சில் 3 முக்கிய தீர்மானங்களை இயற்றியிருக்கின்றது. முதலாவது, அரசு என்கின்ற அதிகாரத்தை கையில் வைத்து மக்கள் மீது நீங்கள் தாக்குதலை நடத்துவதற்கு உங்களுக்கு எந்த சர்வதேச உரிமையும் கிடையாது. இரண்டாவது, மக்களை ஆதாரமில்லாமல் கைது செய்து சித்திரவதை செய்து சிறைச்சாலையில் அடைத்தல் முடியாது. அதற்கான லைசன்ஸ் உங்களுக்கு உலக அரங்கில் கிடையாது. மூன்றாவது, ஆர்ப்பாட்டங்கள் என்பது ஜனநாயக உரிமைக்கு உட்பட்டது. அத்தகைய ஆர்ப்பாட்டங்கள் செய்வோர் தங்களுடைய உரிமைகளை கோருகின்றார்கள். அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதை தவிர்த்து ஆர்ப்பாட்டங்களை இராணுவத்தையும் கண்ணீர் புகையையும் கொண்டு ஒடுக்குவதன் மூலமாக சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்த முடியாது ஆகிய 3 தீர்மானங்களும் இந்த நாட்டிற்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு அந்த நாட்டில் சுதந்திரம் வேண்டி போராடுகின்ற பெண் தலைவி இவருடைய கணவனை கூட சிறையில் போட்டுவிட்டார். அவர் குறிப்பிடுகின்றார், இந்த நாட்டில் நடப்பது ஜனநாயகம் அல்ல, மிகப்பெரிய நயவஞ்சகம் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிகாரம் குறைந்து குறைந்து நாட்டினுடைய அதிபரனுடைய கைகளில் குவிந்து குவிந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பாவிக்க கூடாத அதிகாரத்தின் உச்சக்கட்டத்தை எல்லாம் அவர் பாவித்து கொண்டிருக்கின்றார். இது பெரும் சர்வாதிகாரமாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை 2வது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக எதற்காக இந்த நாடுகளையெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கின்றது? ஒரு நாட்டிற்கான அடிப்படை இது. மக்களுக்கான பாதுகாப்பும் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் அவர்கள் விரும்பியதை செய்வதற்குமான வழிமுறைகளை கொடுப்பது நாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அத்தகைய அடிப்படைகள் எல்லாமே அடித்து குலைத்து சிதைக்கப்பட்டிருக்கின்றன பெலாருஸ் நாட்டில். இவ்வாறு அவர் அழுத்தம் திருத்தமாக கூறினார். இதை மாற்றியமைக்காவிட்டால் ஐக்கிய நாடுகள் சபையும் மனித உரிமை கவுன்சிலும் எதற்காக என்று ஆதாரபூர்வமாக அந்த தலைவர் விவகாரங்களை கொடுத்த காரணத்தினால் ஒரே ஒரு தலைவர் ஒரு நாட்டின் மீது இவ்வளவு பெரிய தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான ஜுனிக்கான ஞானமுடைய ஒருவராக இருந்திருக்கின்றார். இதன் பின்னதாக மனித உரிமை கவுன்சில் கூறியிருக்கின்ற கருத்து, நாம் மக்களை சந்திக்க வேண்டும். பெலாருஸ் நாட்டிற்கு மனித உரிமை கவுன்சிலினுடைய நிபுணத்துவ குழு அந்த நாட்டிற்குள் வரும். எப்படி ஒரு நாட்டிற்குள் அணுகுண்டு இருக்கின்றது என்பதை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனை குழு வருகின்றதோ அதுபோல இந்த நாட்டிற்கு உள்ளே உண்மையான ஜனநாயகம் இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் வருவோம். நீங்கள் யாரையெல்லாம் சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றீர்களோ அவர்களையெல்லாம் மனித உரிமை கவுன்சில் சிறைச்சாலைக்குள் சென்று சந்திக்கும். இந்த 2 முடிவுகளையும் நீங்கள் தவிர்க்கவோ நிராகரிக்கவோ முடியாது என்று தீர்மானம் இயற்றியிருக்கின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது. 23 வாக்குகள் ஆதரவாக விழுந்திருக்கின்றன. 2 நாடுகள் எதிர்த்திருக்கின்றன, ஒன்று வெனிசியூலா, இன்னொன்று எரித்தியா. இந்த 2 நாடுகளிலும் இப்பொழுது பெலாருஸ் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தனி மனித குடும்ப சர்வாதிகாரம்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் அவர்கள் இருவரும் எதிர்த்தார்கள். 22 நாடுகள், அந்த நாடுகளிலும் ஏறத்தாழ அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
அவர்கள் எதிராக வாக்களித்து தம்மை அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் மதில் மேல் பூனைகளாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே விவகாரம் வெற்றி பெற்றுவிட்டது. இதை தடுப்பதற்கு ரஷ்யா 17 பிரேரணைகளை, சீர்திருத்தங்கள், மாற்றங்களை கொண்டு வந்தது. ஆனால் போதிய பலம் இல்லாத காரணத்தினால் ரஷ்யாவினுடைய தீர்மானங்கள் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டு குப்பை வாளிக்குள் வீசப்பட்டன. இதில் இருக்கின்ற சிறப்பம்சம் என்னவென்றால், ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய 5 நாடுகளுக்கும் வீட்டோ அதிகாரம் இருக்கின்றது. அவர்கள் இது வேண்டாம் என்று சொன்னால் எத்தனை பெரும்பான்மை இருந்தாலும் அதை நிறைவேற்றவே முடியாது. ஆனால் மனித உரிமை கவுன்சிலில் வீட்டோ அதிகாரம் இல்லாத காரணத்தினால் இதை நிறைவேற்ற முடிந்திருக்கின்றது. மனித உரிமை கவுன்சிலில் பேசுகின்ற பொழுதும், விவகாரங்களை கொண்டு வருகின்ற பொழுதும் ஆதாரபூர்வமாக நிரூபிப்பீர்களாக இருந்தால் அதை உலக நாடுகள் எதிர்க்க முடியாத நெருக்கடிக்குள் தள்ளப்படும். ஒரு தலைமைத்துவம் எவ்வாறு உருவாகுகின்றது என்பதற்கு இந்த பெண்மணி ஓர் உதாரணமாக இருக்கின்றார். எனவே மனித உரிமை கவுன்சில் என்று பல இனங்கள், பல நாடுகள் பல ஆண்டுகளாக விழலுக்கு இறைத்த நீர் இறைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த பெலாருஸ் நாட்டில் நடைபெற்றிருக்கின்ற விவகாரத்தை சிந்திப்பது சாலை சிறந்தது என்பது இன்றைய மதிய உலக செய்தியின் புதிய ஜுனிக் சிந்தனையாகும். மீண்டும் இன்னொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம் உறவுகளே.